ஹலோ கைஸ் இனி நம்ம பார்க்க போகிற இனிமே ஃபுல் டே வார்பிஜி எபிசோட் ஃபோரை தான் மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பி குள்ளே போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லேயே வந்து கேம் விட்டு வெளில வரேன்னா அவன் ஃபஸ்ட் எத்தனை அவனோட பேண்ட்டை தாங்க செக் பண்ணுறான் பேண்ட் வந்து நார்மலாக தான் இருக்கு நான் வந்து உண்மையிலேயே இங்கே மூச்சா போகல ஆனால் இது கேம் நல்ல நான் ரொம்ப வெறுப்பாயிட்டேன் இதுக்கப்புறம் அங்கே டோர்னமெண்ட்டும் ஆரம்பிக்கிற அதாவது இவன் ஒரு அட்லட்டு சொல்ல போனான் அங்கே இருக்க எல்லாருமே இவனை பற்றி தான் பேசுகிறாங்க ஹே அந்த பையனை தெரியுமா அவன் சின்ன வயசுலேருந்து பயங்கரமான அட்லட்டான் அதுக்கும் மேலே அவனோட ஸ்பீடு அது வந்து ரொம்ப பயங்கரமானது தான் அங்கே இருக்க அவளோட தங்கச்சியும் பயங்கரமாக சேர் பண்ணுறா நீ வந்து நல்லா ஓடு ஹீரோ ஹே உங்கள் அண்ணா உண்மையிலேயே கூல் தான்ப்பா ஆமா எனக்கே தெரியும் இந்த சைடு அவனோட இன்னொரு ஒரு ஃப்ரெண்டை வரான் ஹேய் நீ வந்து நர்வஸாக இல்லைல்ல ஏன்னா இது ஒரு பெரிய டோர்னமெண்ட் மாதிரி அதுக்கும் மேலே இதில் அவன் வேற இருக்கான் அவன் ஒரு டைம் உன்னை பீட் பண்ண ஞாபகம் இருக்குல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி இது சாதனமான மேட்ச் மாதிரி தான் எனக்கு அதனால நான் அசால்ட்டாகவே ஓடிடுவேன் நீ நினைக்கிற மாதிரி இது சாதனமான மேட்ச் இல்லை சைடில் பாரு நிறைய ஆளுங்க வெவ்வேறு இடத்துலேருந்து வந்திருக்காங்க எல்லாத்தையும் பார்க்கணும்னு சரி ஏதோ ஒன்று நான் பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் அவன் சைடா போய் உட்காரானா அங்க அவனும் அதே விஷயத்தான் யோசனை இருக்கான் திடீர்னு பார்த்தா அவனுக்கு பாத்ரூமும் வந்து நான் முதல்ல பாத்ரூம் போகணும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சீன்ல அவன் பாத்ரூம் தேட ஆரம்பிக்கிறான் ஆனா எங்க இருக்குன்னே அவனுக்கு தெரியல இப்படி அவனு போகும்போது அங்க இன்னொருத்தரும் வராரு இப்பதான் அவரே கண்ணாடி ஆக்கும்போது நம்ம ஹீரோக்கும் புரியுது நீங்க வந்து மைக் மெக்லோட நீங்க இதுக்கு முன்னாடி பாலை அட்லெட் இவரு இங்க என்ன பண்றது என்னால நம்ப முடியல இவர் வந்து இங்க வந்திருக்காரு நான் என்ன நினைச்சிட்டேன் இவரு அட்லெட்டுக்கு எல்லாம் டீச் பண்றாரு அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் ஆனா அவரு பார்த்தா நம்மளால பாராட்ட ஆரம்பிக்கிறாரு நான் உன்னை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு மேல உன்னோட ஸ்கூல் இங்கில இருந்து தான் புது புது ஷைனிங் ஸ்டார்ஸ் வந்து வருவாங்க இப்போ உன்னோட டைம் இப்போ நீ தான் ஷைன் ஆகணும் ஹீரோ இதுக்கப்புறம் அவன் ட்ராக் ஒத்துறானா அங்கேயும் அதே விஷயத்தை தான் யோசனை இருக்கான் அங்க இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோவையும் மோக்கி கீச்சின்னு இன்னொரு ஒரு பையனையும் தான் சீர பண்றாங்க அங்க மோக்கி கீச்சியோ வந்து சொல்றான் இந்த மாதிரி நீ இந்த வாட்டி விட எனக்கு என்ன அவரு வந்தா ஏன்னா அவரு முன்னாடி நம்ம ஜெயிச்சா நம்மளுக்கு தான் ஒரு பெருமை அதனால நான் வீட்டு கொடுக்க மாட்டேன் நான் தான் ஜெயிப்பேன் கண்டிப்பா ஓ அப்படியா அப்போ நான் பாத்துக்கலாம் அங்க ஃபயர் பண்ண அத்தை சேர்க்கின்ற இவங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க அங்க எவ்வளவு எவ்வளவோ நம்ம ஹீரோவோட பாக்கலாம் என்ன தெரியல அவனோட ஸ்பீட் அது வந்து ரொம்ப ஸ்லோவா அவனுக்கு தெரியுது ஆனா அவன் எப்படியே ட்ரை பண்ணி முன்னாடி வரான் திடீர்னு பார்த்தா அவனோட கால ஸ்லிப் ஆகி அப்படியே ஆள விழுந்துறான் அந்த கூச்சி அந்த பையன் வந்து ஜெயிச்சிடறாங்க நம்ம ஹீரோ விழுந்து கிடப்பானா திடீர்னு பார்த்தா அவன் அதே ஏரியாலே மூச்சா போயிடறான் ஏ ஹீரோ நீ வந்து நல்லா தானே இருக்க ஆனா இப்போதான் எல்லாருமே நோட்டீஸ் பண்றாங்க அவனை பாத்தீங்களா வந்து அப்படியே பாத்ரூம் போயிட்டான் அதே இடத்துல ஆமா ஏதோ அவன் அங்க வாட்டர் டேங்கே செட் பண்ணி வச்சிருக்கான் போல அப்படின்னு எல்லாருமே கலைக்க ஆரம்பிக்கிறாங்க அங்க டீச்சரும் அவனோட ஃப்ரெண்டும் சொல்றாங்க நீ இப்ப போறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆனா அங்க டீச்சருமே அவனை பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க அவனுக்கு ஒரு மாதிரி வெக்கமா போயிடுது இதுக்கப்புறம் அவன் வாஷ் ரூம் போயிட்டு அங்க கழுவ ஆரம்பிக்கிறான் அந்த துணியை அதே அவன் கட்டி போட்டு அப்படியே தூக்கி குப்பையில போட்டுடுறான் இதுக்கப்புறம் அவன் வெளில வரனா அவளோட தங்கச்சியும் அங்க மன்னிப்பு கேட்கறான் நீ வந்து அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத வெளியில இருக்காளுங்க அப்படிதான் அவங்க கூட சீக்கிரத்துல இதெல்லாம் மந்திருவாங்க அதனால அடுத்த வாட்டி பாத்துக்கலாம் நீ வந்து பேசாத எனக்கு வந்து பிடிக்கல நான் அடுத்த வாட்டியும் எதுவும் பண்ண மாட்டேன் இதை கேக்குறவ ரொம்ப ஹேட் ஆயிட்டு அப்படியே போயிடறான் நீ வந்து என்ன பண்ணிருக்க நீ வந்து எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்க தெரியுமா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஏதோ தெரியாத நம்ம தான் ஆக்சிடென்ட் எல்லாம் இருந்தது உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதா என்ன அதுதான் சொல்றேன் அது வெறும் ஆக்சிடென்ட் தான் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது இன்டென்ஷனா பண்ணமாதான் எனக்கு தெரிஞ்சது தெரியதா உன் ஹீரோ நீ வந்து இப்போ உண்மைக்கு நிறைய பிரச்சனை இல்ல மாட்டின் இருக்க ஆனா நான் என்ன தெரியுமா சொல்றேன் ஈரமான ஜெட்டி அதுல இருந்து தான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு வரும் இப்படி சொல்லிட்டு ஆளு போயிடாரா அங்க அவனுக்கு ரொம்ப கோவது இந்த மாதிரி ஒரு கேவலமான டயலாக் கேட்டதே இல்லனா நிக்ஸின்ல அவன் எழுந்து கீழே வரானா அங்க பார்த்தா ஒரு மாதிரி முறைச்சு பாத்துனா இருக்கா ஆமா எதுக்கு முறைச்சுன்னு அது அதுவா நேத்து முழுக்க நீ ஒரு மாதிரி கத்துனத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ திரும்பவும் வந்து கேம் தானே இல்ல நான் அவ்வளவுதான் அந்த கேம் எல்லாம் நான் வளரது இல்ல இது ஏதோ ஒண்ணு இனிமே வச்சு கத்தாது ஏன்னா நேத்து எப்படி தெரியுமா கத்துன இது வேற உல்ஃப் வந்து நியூடா இருந்தா எப்படி கத்தோம் அந்த மாதிரி ஏதோ கத்துனேன் ஆமா நீ ஒண்டி அப்படியே கத்த மாட்டேன் பாரு உன்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கும் போது எப்படி கத்துவ அதை கம்பேர் பண்ண இதெல்லாம் ஒன்னும் இல்ல போதும் போதும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க உங்களுக்கு தெரியாது மாமா வந்து எப்படி தெரியுமா கத்துனா வேற உல்ஃப நான் தப்பா சொல்லிட்டேன் வேற உல்ஃபே கூலா இருக்கும் ஏன்னா இவன் ஏதோ பத்து வயசு போன பின்னாடி சேஸ் பண்ண எப்படி கத்தோம் அந்த மாதிரி கத்திருக்காங்க சரி இனிமேலும் சத்தம் வராது ஏன்னா நான் அந்த மொக்க கேமையும் நான் விட்டுட்டேன் அவ்வளவுதான் அதை விக்க ஸ்டிக்காக போகிறேன் ஏன் இப்போ அது கூட கூட உன்னால் ஸ்டிக்காக இருக்க முடியல ஃபஸ்ட்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ட்ராக்கை விட்டு நின்ட்டேன் இப்போ இந்த கேம் இதையும் நீ விட்டுட்டேன் அம்மா உனக்கு என்ன தெரியும் நீ வந்து விடணும்னு ஆசைப்பட்டேன் நான் விட்டுட்டேன் நான் அப்படி சொல்லலை நீ வந்து உண்மைக்கும் வேஸ்ட்டு தான் ஏன்னா ரியல் லைஃப்லேயும் அதே தான் ஏன் அந்த கேம்லேயும் உன்னால் தோக்கடிக்க முடியல அதனால தானே நீ விற்கிற தெரியாத ஒன்று பொலம்பு நான் வந்து போகிறேன் அப்படின்னு அவள் போயிடா அவளுக்கு என்ன தான் வேணும் நான் என்ன பண்ணாலும் ஒரு மாதிரி புலம்பின் இருக்கா உனக்கு வந்து தெரியல வந்து உன் மேலே கவலைப்படுறா அதனால தான் அவள் புலம்புறா ஏன்னா ஸ்டார்டிங்ல அவள் வந்து உன்னை பற்றி தான் பேசினிருந்தா அதெல்லாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த கதை இப்ப நீங்க எது கிழக்குறீங்க இதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு வந்துடுறான் அங்க பார்த்தா அவன் இன்னமும் ஒரு மாதிரி அதை பத்தி தான் யோசிச்சு இருக்கான் அங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ வராங்களா அவன் பட்டுன்னு யோசிக்காம காசு எடுத்து குத்துறான் ஏய் நாங்க வந்து கேட்க கூட இல்லடா ஆனா அதுக்குள்ளேயே அவன் கண்டுக்காம போறான் ஏய் ஹீரோ நீ பண்றது எல்லாமே சரியாவே இல்ல ஆமா உனக்கு என்ன வந்தது உன்னோட வேலையை பாரு இதுக்கப்புறம் அவன் வெளியில போறானா உன்னோட டீச்சர் அவங்க போஸ்ட் கிராஜுவேஷன் பத்தி பேசலான்னு கூப்பிடுறாரு இருந்தாலும் ஆளு அதெல்லாம் கண்டுக்கல நான் வந்து அதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிடறான் இவன் வெளியில போயின்னு இருக்கும் போது ஒரு கால் வந்து யாராதுன்னு பார்த்தா ரியோனாதான் ஆமா நான் வந்து எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்றது ஏழு வாட்டி கால் பண்ணிட்டேன் இருந்தாலும் நீ எடுக்கவே இல்ல சார் என்ன மன்னிச்சிடு நான் ஸ்கூல்ல இருக்கும் போது எடுக்க முடியாது சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் டக்குன்னு இங்க ஷாப்புக்கு வா நானே வரேன் அதுக்காக தான் இதுக்கப்புறம் அவன் போயிடறானா அங்க ஏதோ ஒரு விஷயத்தை காட்டலான்னு இருக்கும் போது அவன் டக்குன்னு அந்த கேம் எடுத்து கொடுக்குறான் இந்தா இத புடி என்ன இது வந்து ரொம்ப ஆசமா இருந்தது போல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இந்த மாதிரி இந்த கேமை நான் விக்கலான்னு வந்திருக்கேன் ஏன் என்ன ஆச்சு இது வந்து நல்லா தானே இருந்தது இது நல்லா இருந்தது அவனுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட கொலை பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன அது தொலை பண்ணிச்சு என்ன ஜெயிலையும் போட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் அந்த பொண்ணு கூட நான் பண்ண போய் ஏதோ ஒரு வேற ஒரு விஷயம் வந்துச்சு இது கேட்டோடனே அவன் ஒரு மாதிரி சீரிகார மிச்சரா ஏதோ ஒண்ணு நீ சிரிச்சுனு இந்த மாதிரி நான் போய் இதை விக்கலாம்னு இருக்கேன் உன் கையில விக்க முடியலன்னா கூட வெளியில என்னால விக்க முடியும் நீ வெளியில போனாலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல ஏன்னா அதை யாருமே வாங்க மாட்டாங்க நீ எக்ஸ்பெக்ட்டும் பண்ண முடியாது நீ ஏன் இப்படி சொல்ற ஏன்னா ஒரு ஓல்டான பைசைக்கிளே நிறையவே யூஸ் பண்ணிட்டு வேற யாருக்கிழச்சு கொடுத்தா அவங்க என்ன வாங்கிப்பாங்களா என்ன அதே கதை தான் ஆனா ஏதோ ஒண்ணு நான் வந்து ஒரு பிளேயரை பத்தி சொல்றேன் அதையாச்சு கேளு காமோயின்னு ஒரு பிளேயரு அவனை பத்தி உனக்கு தெரியுமா எனக்கு எப்படி தெரியும் அவன் டோக்கியோல இருக்க ஒரு பா பாப்புலரான விஆர் எம்எம்ஓட மிகப்பெரிய பிளேயர் இந்த இன்டர்வியூ வைப்பாரு நீங்க வந்து எப்படி எவ்வளவு பெரிய பிளேயர் நீங்க அதுக்கு முக்கியமான காரணம் சொன்னா அது வந்து ஒரு கேம் தான் அது ஹார்ட் கோர் கேம் விஆர் எம்எம்ஓ அது வந்து அப்படியே ரியலிசம் மாதிரி இருக்கும் அதனால தான் பாத்தல இவன் தான் காம்போகி அப்படின்னா இவன் தான் அந்த பிளேயரா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் இவன் தான் அந்த பிளேயர் அந்த கேமுக்குள்ள அதாவது இவனுக்கு அப்சைட் டவுன் எல்லாமே தெரியும் அதுக்கு மேல அந்த கேவலமான கே கியூ கேம் யாருமே ஜெயிச்சதில்ல இவனை தவிர ஏய் நான் உன்னாதான் இருக்கேன் இருந்தாலும் இப்படி சொல்ற இப்போ அது இல்லை அவன் வந்து நம்மளுக்காக

இருக்கிறவங்களோட இந்த கேமை ஜெயிக்க முடியலன்னு இது ஆளு காலேஜ் டைம்ல உருவாக்கிட்டான் சரி எதுவும் ஒன்னு கிளிக் பண்ணு அங்க பார்த்தா காமோயும் வந்து பேச ஆரம்பிக்கிறான் என்ன என்ன பார்த்தா ஏதோ சேரிட்டி ரன் பண்ற மாதிரி தெரியுதா என்கிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்கீங்க அப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனா இந்த மாதிரி என்னோட பூச்ச அப்படி நக்குங்க இவனை பார்த்தா எனக்கு இன்னமும் தான் கோவம் வந்து சரி ஏதோ ஒண்ணு நீ வந்து என்ன தப்பு பண்ணிருக்கனே இப்போ உன் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும் அதுல எதுன்னு சூஸ் பண்ணு அங்க அவங்களும் பாக்குறாங்களா அதுல ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னைய கொலை பண்ண ட்ரை பண்றது அதுதான் ஓ அப்போ இதுதான் உங்களோட பிரச்சனையா ஏன்னா எப்பயுமே எப்பயுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து நம்மள கொலை பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க ஏதோ ஒண்ணு நீதான் தான் பண்ணிருக்க பாரு உன்னோட லைஃப் அதுக்கும் மேல உன்னோட சாய்ஸ் எனக்கு வர கண்டுக்கு இந்த ஸ்கிரீனிய உடைச்சிடலான்னு இருக்கேன் ரொம்ப உன் கோவம் இந்த மாதிரி தப்பு எல்லாமே உன் தான் இருக்கு அவ ஃப்ரூட்டை வெட்டுற மாதிரி உன்னை வெட்ட வரானா உன்னால வேற எதுவும் பண்ண முடியாது அதுவும் முக்கியமா உன்கிட்ட எந்த விதமான மார்ஷல் ஆர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போது நீ அப்படி எழுந்து தான் நான் நல்லதுன்னு சொல்லுவேன் எனக்கு வர கண்டுக்கு இவனை ஒரு மாதிரி ஆக்கிடுவேன் ஏ ஏ நீ ரொம்ப கோவப்படுறன்னு தெரியுது ஆனா நீ கோவப்படாத இன்னொரு ஒரு வழியா இருக்கு அதாவது இன்னர் ட்ரிக்னா நீ அவளோட இடத்துல இருந்து யோசிச்சு பாக்கணும் அதுவே வேற ஒரு ஃப்ரெண்டா இருந்தா அவன் என்ன பண்ணிருப்பான் நீ புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்த பண்ணனும் ஏய் ஏதாச்சும் கிடைச்சதா எனக்கு உண்மையிலேயே எதுவுமே கிடைக்கல சரி அப்ப எது கூட உன்னோட இதுல இருக்கல அதாவது கோஸ்ட் உன் பின்னாடி தோத்ததுன்னு சொன்னிய ஆமா இப்போ வந்து உன் பின்னாடி கோஸ்ட் தோத்ததா அப்ப உன்னாலேயே எதுவும் பண்ண முடியாது நீ அந்த கோஸ்ட் கூட செத்து போயிடு இவனை வர கண்டுக்கு எனக்கு ஒரு மாதிரி பண்ணும் தோணுது இவனை சரி அதை விட இந்த சாய்ஸ் பாரு அது உன் கிட்ட வெப்பன் இல்ல அப்படின்னு சொல்லி இவன் எதோ ஒன்னு தெரிஞ்சிருக்கான் அங்க கிளிக் பண்ண திரும்ப அந்த காமோய் வந்து சொல்றான் ஏன்னா அவ்வளவு முட்டாளா அதாவது வெப்பன் இல்லாம நீ அவ்வளவு நேரமா சாண்டை போட்டுனேந்தியா இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு முட்டால பாத்தது இல்ல ஏன்னா நீ ஒன்னும் எம்எம்ஏ ஓட பெஸ்ட் ஃபைட்டரும் இல்ல அதுக்கு மேல நீ வெறும் கையில ஃபைட் பண்ணலாம்னு பாக்குற உன்னோட ரூம் நீ நல்லா பாத்துருக்கணும் அந்த கார்னர்ல ஒரு வெப்பன் வந்திருக்கும் கடை நான் வந்து இதை பார்க்கவே இல்லப்பா என்னோட ரூம்ல ஒரு வெப்பன் இருந்ததா நான் வந்து கொலை பண்ணிட்டு அப்படியே ஓடி போயிட்டேன் ஆனா நீ வெளியில வாங்க ட்ரை பண்ணா அதுதான் உன்னோட பெரிய முட்டாள் தானு நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாமே வில அதிகமா இருக்கும் நீ அப்படி பண்றதுக்கு நீ சாதாரணமா அந்த பொண்ணு கையிலேயே செத்து போயிடலாம் இவன் நான் என்ன பண்றது இவன் நான் வர கண்டு கொலை பண்றேன் கையில மாட்டினா ஆனா அதுக்குள்ளேயே ரியோனாவோ அப்படியே மேல தாவிடுறா ஏய் நான் வந்து ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன் இந்த கேம யார் வின் பண்றாங்களோ அவங்கள நான் மேரி பண்ணிப்பேன் அதாவது உண்மைக்கு நான் சொன்ன மேரேஜே பண்ணிப்பேன் ஆனி மூணு எல்லாமே என்னது உண்மையாவா நான் என்ன அவ்வளவு லக்கி காயா என்ன ஹீரோ உண்மையை சொன்ன இந்த மாதிரி நான் உனக்காக விழுறேன்னு நினைக்கிறேன் சரி சரி போத நிறுத்து எனக்கு புரியுது நான் என்ன அவளைக்கும் அட்ராக்டிவா இல்லையா என்ன உனக்கு இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்ப அதுதான் விஷயம் போ வீட்டுக்கு போ ரெஸ்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கேம் திரும்ப ஆரம்பி இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே கேம் ஆரம்பிக்க அவன் எந்த இடத்துல விட்டானோ அங்கதான் இதுவும் தொடங்குது நான் நினைச்சே கூட பாக்கல இது அங்கல ஸ்டார்ட் ஆகும்னு ஏய் நீ வந்து என்ன பண்ணிருக்க இப்போ நீ வெளியில போறதுக்கான நேரம் சரி சரி நான் வந்து போறேன் அங்க அவளும் கேக்குறேன் நான் வந்து உன்ன லெக்க வெட்டி வச்சுக்கலாமா இன்னும் நீ வந்து இன்னமும் கிரீப்பா பேசுனு இருக்க எனக்கு அப்படி எல்லாம் பண்ண எந்த விதமான ஆசையும் இல்ல சரி அப்பனா நீ மூச்சா போன அந்த கிளாத் அத வேணா நான் வச்சுக்கிறேன் அத நான் அடிக்கடி மோந்து பார்த்து அது ஒரு பரிசா நான் வச்சுப்பேன் உன்னோட ஞாபகம் காத்தமா இன்னது நான் இதுக்கு மேலே இங்க இருந்தா சரிப்பட்டு வராது இதனாலயே அவனும் அங்கல இருந்து போக ஆரம்பிச்சிடறான் ஹே நம்ம வந்து சீக்கிரமா போய் ஆகணும் ஏன்னா ஆல்ரெடி நான் உனக்காக நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படி இப்படி அப்படின்னு மலிப்பி தான் ஒண்ணு இது கேமுக்கே கொண்டு வந்தேன் என்னது எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல இந்த சைடு அவ்வளவு அந்த துணியை பார்த்து சொல்லிருக்கா மை லவ் எப்ப நம்ம திரும்பவும் சந்திப்போம் உன்னை நான் எப்போ வெட்டுவேன் இந்த சைடு ஹீரோவும் போயின்னு இருக்கும் போது யோசிக்கிறான் நான் தேவையில்லாம இந்த கேமுக்குள்ள வந்து நினைக்கிறேன் என்ன காமோ ஆல்ரெடி சொன்னா இதுக்கு நான் செத்தே போயிருக்கலான்னு அதுவும் கரெக்ட் தான் இப்படி இவன் சொல்றதோட இங்க இந்த பிசோட முடியுது இதுக்கு அப்புறம் தான் வேற லெவல போக போகுது ஏன்னா அந்த பொண்ணு வேற பின்னாடியே தோத்த போகுது அதுக்கு மேல அலிஷா அவ என்ன பண்ண போறா அதெல்லாம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட தான் தெரியும் மறக்காம கீழே லைக் பண்றேன் லைக் டார்கெட் வெறும் ஒன் கே தான் கம்ப்ளீட் பண்ணுறேன் சீக்கிரமாகவே நான் நெக்ஸ்ட் எபிசோட போட்டுறேன் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா